Hey, hi friends, welcome to our channel. Finally, our way ride full complete point to one friends. We take இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தான் இருக்கோம் இந்த வீடியோ எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா ஒரு ரைடு போயிட்டு வந்தல அந்த ரைடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்ல போறாங்க அப்படி என்ன கிளியர் கட்டா சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னோட ரைடு பிளான் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா போற நாள் மட்டும்தான் கணக்கு அதாவது ரைடு ஸ்டார்ட் பண்ற நாள் மட்டும்தான் கணக்கு அது என் பண்ற நாள் எனக்கு கணக்கு கிடையாதுங்க அது எத்தனை நாள் வேணா ஆகலாம் 10 டேஸ் ஆகலாம் 20 டேஸ் ஆகலாம் 30 டேஸ் ஆகலாம் அதாவது இந்த ரைடு வந்து ஒரு 10 டேஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன் எனக்கே தெரியாது எத்தனை டேஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வரப்போ தான் தெரியும் இத்தனை நாள் நான் ரைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி தாங்க இந்த ரைடுமே நான் பண்ணிட்டு வந்தேன் இந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட 24 டேஸ் ஆச்சு அந்த ரைடில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து என் சொந்த ஊரான திருக்கோயிலூருக்கு போனேன் திருக்கோயிலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போனேன் பெரம்பலூர்லேருந்து திருச்சிக்கு போனேன் திருச்சியிலேருந்து மதுரை தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அப்புறம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து அரியலூர் அப்புறம் ஃபைனலாக நம்ம ரிட்டன் திருக்கோயிலூருக்கே வந்தாச்சுங்க இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டேங்க சென்னைக்கு எதுக்கு வந்தேன்னா ரைடு போயிட்டு வந்தால அதுக்காக சில கடங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கடனை அடைக்கணும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் சம்பாரித்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய ரைடுக்கும் நான் எடுத்து வைக்கணும் அப்புறம் என்னோடய தனிப்பட்ட செலவுக்கும் நான் எடுத்து வைக்கணும் அதனால தான் வந்து இப்போ ரிட்டன் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் வந்து இந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி வாங்க அந்த ரைடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா எத்தனை நாள் ரைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24 டேஸ் வந்து ரைட் பண்ணுங்க எங்கெங்கே ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் எங்கெல்லாம் ரூம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் 4 நாள் ரூம் எடுத்தேங்க ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா 4 நாளைக்கு வந்து 1200 ரூபா ஆச்சுங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் தான் வந்து ரூமில் தங்கினேன் அது என்னோடய ஃப்ரெண்டோட ரூம் தான் அதனால் வந்து அங்கே எந்த ஒரு விதமான ஃபீஸும் கிடையாது அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் ரூம் எடுக்கலைங்க ரூமுக்குன்னு எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுனதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 தாங்க ஆச்சு அதுக்கப்புறம் எந்த விதமாக எனக்கு ரூமில் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகலை அதுக்கப்புறம் எங்கேயும் நான் ரூமும் எடுக்கலை மற்ற எல்லா இடமே வந்து டென்ட் ஸ்டே தான் மோஸ்ட்லி பெட்ரோல் பங்கில் அப்புறம் தேனியில் மட்டும் ஒரு நாள் வந்து லோக்கல் ஆளுங்க சப்போர்ட்டோட ஒருத்தங்க வீட்டில் ஸ்டே பண்ணாங்க அதுவும் ஒரு நாள் தான் அவ்வளோதான் மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து நான் ரூம் எடுக்கல மற்ற எல்லா இடத்துலையுமே டென்ட் ஸ்டே தான் கிட்டத்தட்ட 13 நாள் வந்து டென்ட் ஸ்டே அதில் 6 நாள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தேனியில் அப்புறம் 4 நாள் வந்து மதுரையில் 24 டேஸுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற 3 இடத்துல மட்டும் ஸ்டே பண்ண பாருங்கள் டென்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பெட்ரோல் பங்க்கு 2வது வந்து கோயிலுங்க 3வது வந்து லோக்கல் ஆளுங்க சப்போர்ட்டோட அதாவது லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டு அவங்களோட பர்மிஷனோட பக்கத்தில் அவங்க லேண்ட் இருக்கும்ல அந்த லேண்டில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுங்கள் அதுவும் அவங்களோட பர்மிஷனோட அவங்க பாதுகாப்பு இருந்தால் மட்டும் தங்குங்க அப்படி இல்லைன்னா தங்காதீங்க இதாங்க இந்த 3 இடம் மட்டும்தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 3 இடமாக தான் இருக்கும் எனக்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது இந்த 3 இடம் தான் அதுவும் இந்த பெட்ரோல் பங்கில் டென்ட் போடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க் ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெட்ரோல் பங்கில் மட்டும் டென்ட் போடுங்க மற்ற எந்த பெட்ரோல் பங்கிலையும் டென்ட் போடாதீங்க கேட்டுக்குங்க 24 ஹவர்ஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டுக்குங்க ஆளுநர் மட்டும் அதிகமாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் பங்கெலாம் 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த பெட்ரோல் பங்கில் நீங்கள் டென்ட் போனீங்கன்னா 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆளுங்க இருப்பாங்க பெட்ரோல் பங்கில் ஒருவேளை லோக்கல் ஆளுங்களாக இருந்தால் வீட்டுக்கு போயிடலாம் இல்லை சரி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்க உள்ளே ஸ்டே பண்ணிப்பாங்க நீங்கள் வெளியே ஸ்டே பண்ணியிருப்பீங்க அப்போ லோக்கல் ஆளுங்க வந்து உங்கள்கிட்ட ராபரியோ என்ன வேணால் நடக்கலாம் அதனால் வந்து இந்த 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்கிலே வந்து ஸ்டே பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் கூட ஏன்னா அங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்புறம் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பெட்ரோல் பங்க் மட்டும் தான் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு பெட்ரோல் பங்கில் வைங்க வேறு வழியே இல்லை நமக்கு பெட்ரோல் பங்கில் எங்கேயுமே கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறப்ப மட்டும் கோயில் பக்கம் போங்க கோயில் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அதுவும் கோயில் வந்து எப்படின்னா அந்த ஹைவேல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோயில் பக்கம் போகாதீங்க ஊர் உள்ள இருக்கும் பார்த்தீங்களா கோயில் அங்கே போங்க அதுவும் யார்கிட்டையும் கேட்காம கோயிலுக்குள்ளே போய் தங்கக்கூடாது லோக்கல் ஆளுங்க சப்போர்ட்டோட தான் நீங்கள் தங்கணும் அங்கே ஒரு 4 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கணும் அக்கப்பங்கம் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போய் தங்கணும் கோயில்லையும் உங்களுக்கு இடம் கிடைக்கலனா அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லோக்கல் ஆளுங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் அவங்க பர்மிஷனோட அவங்க பக்கத்தில் இருக்கிற லேண்டில் நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த 3 மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட இதுதான் நான் ரைட்டில் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க வேறு எதுவுமே நான் பெருசாக பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது நான் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் ஜோனு எதனால் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பஸ்ஸோ ட்ரெயின்னா அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பஸ்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெயினாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃப்ளைட்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கப்பல்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் கம்ஃபர்ட் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கில் மட்டும்தான் இருக்கும்
எப்படின்னா இப்போ பஸ்ஸில் போகிறோன்னா நீங்கள் நினைக்கிற இடத்துல நிப்பாட்டி ஒரு வியூவை பார்க்க முடியாது, ஒரு இடத்த ரசிக்கிறதோ ஒரு இடத்துல ஃபோட்டோஷூட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. ட்ரெயின்லேயும் அப்படி தான் பண்ண முடியாது, ஃப்ளைட்லேயும் பண்ண முடியாது, கார்லேயும் பண்ண முடியும். எதுவும் கார்லன்னா உங்கள் ஓன் காரில் பண்ணலாம், மற்றபடினா பைக் தான். பைக் தான் உங்கள் ஓன் பைக்காக இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணால் நினைக்கலாம், எங்கே வேணால் நிப்பாட்டலாம், எங்கே வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், எங்கே வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதே பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ கப்பலோ இல்லை ஃப்ளைட்டோ இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அதை நான் குத்தம் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். பைக்கு தான் கம்ஃபர்ட், அதனால் பைக்கில் பண்ணுறேன். அதுவும் இல்லாத நான் அண்டர் சிசி பைக்கில் தான் பண்ணுறேன். அதில் பண்ணுறீங்களே உங்களுக்கு பேக் பெயின்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பேக் எனக்கு பேக் பெயினாக என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மூணு ரைடு பண்ணுற வரைக்குமே பேக் பெயினாக தெரியல. இந்த ரைடில் தான் நான் சிவகங்கை போகிறப்ப தான் எனக்கு பேக் பெயினே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஓ, பேக் பெயினாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு சூடு பழுப்பில் போயிட்டு நான் படுத்துட்டேன். சுத்தமாக முடியல அந்தளவுக்கு. அப்போ தான் உணர ஆரம்பிச்சேன், ஓ பேக் பெயினாக இப்படி தான் இருக்கும் பிள்ளைக்குது. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து பேக் பெயின் தெரியாது. ஏன்னா நான் லாங் ரைடு போவேன், அதுவும் லாங்காக நான் ஸ்டாப்பாக போக மாட்டேன், கேப் விட்டு கேப் விட்டு போவேன். அதாவது இப்போ 100cc பைக்கில் நிறைய நார்மலாக காமனாக கேட்குறது என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குதா இல்லையா, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்காதீங்கன்னா. நான் தூரமாக தான் ட்ராவல் பண்ணுறேன், ஆனால் ஒரே நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணல, புரியுதுங்களா? எப்படின்னா இங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிக் போகிறதுக்கு எனக்கு இப்போ நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து இதுக்கு போனேன் பெரம்பூருக்கு, அதுக்கு வந்து ரெண்டு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணாங்க. அது ஏன்னா 150 கிலோமீட்டர் இவ்வளோ தான் வந்தது, அதனால் ரெண்டு இடத்துல ஸ்டாப்பிங் போட்டேன். 80 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி என் வண்டி நிப்பாட்டுருவாங்க, ஏன்னா இந்த 100cc பைக்காக இருந்தாலும் ஹோ ரைட் ஆகிடும். அதனால் வந்து 80 கிலோமீட்டர் மேக்ஸிமம், 80 கிலோமீட்டர் அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன். 80 கிலோமீட்டர் ஆனவுடனே நிப்பாட்டி போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆறப்படுவேன், மினிமம் ஹாஃப் அன் அவர் வண்டி ஆறப்படுவேன். அதுக்கப்புறம் தான் வண்டி அது ஸ்டார்ட் பண்ணி வேறு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுவேன். அதேமாதிரி 80 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் நிப்பாட்டுவேன், அதனால் எனக்கு பெருசாக பேக் பெயின் தெரிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிற இடம் வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும். அதான் 40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், இந்த 80 கிலோமீட்டருக்குள்ளேயே அடங்கிடும். அப்படிங்கிறப்ப என் பைக்கும் ரெஸ்ட் கிடச்சிடும், எனக்குமே ரெஸ்ட் கிடச்சிடும், எனக்கு அந்த பேக் பெயின் தெரியாமே இருந்துருச்சு. நான் லாங் ட்ராவல் ஃபுல்லாக இப்போ பெரம்பூர் போகிறேன்னா பெரம்பூர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன், அப்புறம் திருச்சி அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி போகிறதுனால எனக்கு வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல, அதனால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரெஸ்ட்டே எடுக்காமல் ஒரு ரெண்டு நாளில் போயிட்டு முடிச்சுட்டு வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அது மேலே நான் ஸ்டாப்பாகவும் பண்ணுறது கிடையாது, கேப் விட்டு கேப் விட்டுன்னு பண்ணுறப்ப எனக்கு அது பேக் பெயின் தெரியல. இந்த இடத்துல தான் எனக்கு பேக் பெயின் தெரிஞ்சு. ஏன்னா 24 டேஸில் இது வரைக்கும் நான் 4 ரைடு பண்ணியிருக்கேன். அந்த 4 ரைடுலேயும் வந்து ஒரு ரைடு வந்து 10 டேஸு, ஒரு ரைடு வந்து 8 டேஸு, இன்னொரு ரைடு வந்து 14 டேஸு, இது 4வது ரைடு வந்து கிட்டத்தட்ட 24 டேஸுங்க. அப்புறம் இந்த ரைடில் என் பைக்கில் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நோட்டு இங்கே தான் வச்சுருந்தேன். இதோ இது தாங்க அந்த நோட்டு. இந்த நோட்டில் வந்து இந்த ரைடோட ஃபுல் பட்ஜெட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த ரைடோட பட்ஜெட் மட்டும்தான் அந்த நோட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி போனேன்ல அந்த ரைடுக்கும் நான் இதுமாதிரி நோட்டு போட்டு எழுதணும்னு முடிவு பண்ணேன். நோட்டெலாம் வாங்கினேன், ஒரு சின்ன டைரி மாரி வாங்கினேன், ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலங்க. எனக்கு அந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது, அந்த இதுவே கிடையாது எனக்கு. சரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன், அப்பயும் என்னால் பண்ண முடில. இந்த ரைடுக்கும் அப்படி தான் பண்ணலாம்னு நினச்சேன், பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டனே இருந்தான், அவனுக்கோசரமே இந்த நோட்டு போட்டு நான் ஒரு பட்ஜெட் எழுதினாங்க, அதான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்து சொல்கிறாங்க, ரூமுக்கு வந்து 1200 ரூபா செலவாச்சுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் வந்து 6371 ரூபா பெட்ரோல் போட்டேன். 8000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. 3005, 3010 அவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். 3000க்கு கம்மியாக நான் ஓட்டியிருக்க மாட்டேன், 3000 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓட்டியிருப்பேன், அதனால் சொல்கிறேன். அப்புறம் ஃபுட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டு எப்படி எடுத்துக்குவேன், எந்த மாதிரி நான் அதில் மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்லிடுறேன். என்னோடய ட்ராவலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன்ல, அதில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஃபுட்டு ஃபேமஸாக இருக்கும், அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ருவாங்க முக்கியமாக இது பண்ணி. காமனாக சாப்பிடாமல் இப்போ மதுரைக்கு போனால் மதுரையில் எல்லா ஃபுட்டுமே ஃபேமஸு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பன் பரோட்டா சொல்லுவாங்க, ஜிகர்தந்தா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன கறி தோசை சொல்லுவாங்க, இன்னும் நிறைய ஃபுட்டு இருக்குது. அதுமாதிரி நிறைய ஃபுட்டு நான் மதுரைக்கு தனியாகவே ஒரு ஃபுட் பிளாக் ஒன்று போட்டிருப்பேன், அதில் கூட பார்த்தா தெரியும். எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்த்துறேன், எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறல, அந்தந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஃபுட்டு இருக்கலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேங்க. ஷிவலி புத்தூர் போனால் பால்கோவா, அப்புறம் விருதுநகர் போனால் பொரிச்ச பொரோட்டா, கன்னியாகுமரி போனால் மீன் சாப்பாடு, அப்புறம் ராமநாதபுரம் போனால் துதல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், தூத்துக்குடி உப்பு, தூத்துக்குடி உப்பு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை கூட உப்பு மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சினா எங்கள் ஊரில் கரும்பு ஜூஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று ஒன்று ஃபேமஸாக இருக்கணும். சேலம்னா தட்டுவடை, அப்புறம் ஊட்டினா வரிக்கி, பொள்ளாச்சினா தேங்காய், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஃபுட்டையும்
ட்ரை பண்ணி பார்த்துருவேன். அது போக என்னோடய ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், இன்னொரு நாள் வந்து ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டேன். இப்படியே ட்ராவலிங் இப்படியே இருந்து போயின்னு இருக்கும். ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்பராக மூணு வேளை சாப்பிட்டு இவ்வளோதான் செலவாகுதுன்னு என்னால் கால்குலேட்டே பண்ண முடியாதுங்க. ஒரு நாளைக்கு ஃபுட்டுக்கு எனக்கு இவ்வளோ தான் அம்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய இது வந்து எப்படின்னா, மென்டாலிட்டி எப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற ஃபுட்டை நான் ட்ரை பண்ணி பார்த்தணும், அதுக்கப்புறம் நமக்கு பசிச்சா தான் சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதனால் வந்து எனக்கு ஃபுட்டுக்கு இவ்வளோ தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னால் கால்குலேட் பண்ண முடியல. அதனால் ஃபுட்டுக்கு மட்டும் தெரியல. மொத்தமாக எனக்கு இந்த ரைட்டில் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16,304 ரூபா ஆச்சுங்க. டோட்டலாக இந்த 24 நாளில் நான் செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,304 ரூபா ஆச்சு. அதில் ரூமுக்கு 1,600 ரூபா, பெட்ரோலுக்கு வந்து 6,371 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறது வந்து 8,733 ரூபா இருக்குதுங்க. அந்த 8,733 ரூபா தான் வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, அங்கே ஒரு சில ஃபால்ஸோ இல்லை வியூ பாயிண்ட்டோ போய் பார்க்க போனோம்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல 20 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல 30 ரூபா, ஒரு இடத்துல 50 ரூபா. அது போக ஒரு சில இடத்துல வந்து வண்டிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, வண்டிக்கு 20 ரூபா, வண்டிக்கு 30 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து அந்த 8,000 வரும், புரியுதுங்களா? அப்புறம் தனிப்பட்ட செலவு என்னோட அந்த டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸு, சாப்பாடு, ஃபுட்டு, அப்புறம் வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணது, அப்புறம் வண்டி ஒரு நாட்டி பஞ்சர் ஆனது, அப்படின்னு ஒரு சின்ன சின்ன செலவுலாம் வந்து இந்த 8,000 வந்துடும். மொத்தமாக 16,304 ரூபா ஆச்சுங்க. என்னோடய ட்ரிப்போட பட்ஜெட்டு இவ்வளோ தான். இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டு இதுக்கு முன்னாடி போனது எல்லாமே 10,000, 12,000 அந்த மாதிரி பட்ஜெட் தான். இது மட்டும்தான் கொஞ்சம் நாட்களும் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸையும் அதிகமாகிடுச்சுங்க. மற்றபடி வேறு எதெல்லாம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுலையும் இல்லைங்க. நான் ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன், மற்ற எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன். என்னோடய வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு ரெடி பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மேஜர் ஃபால்ட்னா ரெடி பண்ணி தான் ஆவேன். அதுக்கு வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் வண்டியை பொறுத்தளவுக்கு. மற்றபடி எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட்டில் 2 வாட்டர் பாட்டில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கினேன், அதுவும் நான் தூக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மேகமலை போகிறப்ப தண்ணி இருந்தது, அதை குடிச்சிட்டு இங்கேயே கீழே போட்டுப்போங்க, உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டு மேலே போய் வாங்கிக்கிங்க, கீழே போட்டு போயிடுங்க வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய பேக்ஸ் திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட மேலே அவ்வளோ பண்ணல, அந்த வாட்டர் பாட்டிலும் சரி சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் போடுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது போயிட்டு வந்து அடுத்தது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன், அதை வச்சுருந்தான் வீடு வரைக்குமே வந்தேன். 24 நாளில் 2 வாட்டர் பாட்டில் தான். அப்போ பார்த்துங்க, அந்தளவுக்கு நான் வாட்டர் பாட்டில் எங்கே பார்த்தாலும் சும்மா போகிற இடத்துல வாங்கின்னு வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோமா, அதை வச்சு பெட்ரோல் பங்கில் தண்ணி பிடிச்சிக்கிறோமா, போகிற ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சிக்கிறோமா, அப்படியே சர்வே பண்ணிட்டு போகிறது. ஃபுட்டும் வந்து அங்கே ஊரில் கிடைக்கிற ஃபுட்டு மட்டும்தான், நான் ஃபேமஸான ஃபுட்டு மட்டும்தான் ட்ரை பண்ணிப்பேன். மற்றபடி வெளியே போனால் ஒரு 2 பரோட்டா சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். எனக்கு 2 பரோட்டாவில் ஒரு ரம்மிடும். அதை தாண்டி என்னென்னா, எதனா கொயக்கா அங்கே இருக்கிற பழங்கள் அது எதனா கண்ணில் தென்படிச்சுனா அதை வாங்கி சாப்பிட்ருவேன், இல்லை பறித்து சாப்பிட்ருவேன். இப்படியே என்னோடய ட்ராவல் ஜேர்னி இருக்குங்க. அதனால் எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக ஆகவே ஆகாது. பைக்கில் எனக்கு தெரிஞ்சு நான் லோவஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறேன்னு கேட்டிங்களா, எனக்கு தெரியல, பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு பட்ஜெட் ரிவீல் பண்ணது கிடையாது. இந்த ரைடில் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எவ்வளோ பட்ஜெட் சொல்லுங்கள், இல்லை பட்ஜெட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அதனால தான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி என்னோடய ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன், இந்த ரைடை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும், நான் எந்த மாதிரி மென்டாலிட்டியோடு ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடில் எனக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகிடுச்சு, நான் இப்படிலாம் ட்ராவல் பண்ணேன், இங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இன்னும் வேறு எதனா குவஸ்டின் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வளவலன்னு பேச விரும்பலை, ஆனால் அப்படி விரும்பலும் நினச்சிக்கிட்டே நான் வளவளம் பேசினிருக்கேன். என்ன பண்ணுறதுங்க, நான் அப்படி வளவளம் பேசினா மட்டும்தான் என்னால் ஃபுல்லாக கிளியர் கட்டாக சொல்ல முடியுது. அதை விட கிளியர் கட்டாக சொன்னா இல்லைன்னு தெரியல, உங்களுக்கு எந்தளவுக்கு அது கன்வே ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோவை வளவளம் பேசி இழுக்க விரும்பலை, அதனால் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.